ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ கௌரி தசகம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பட்டது. இதை பாராயணம் செய்ய கௌரி தேவியின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐஸ்வர்ய கோலம் போட்டு நடுவில் ஐந்து முக நெய் தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ கௌரி தசகம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. கௌரியான பார்வதி தேவி பக்தர்களின் துன்பங்களை நீக்குபவள். யார் ஒருவர் காலை வேளையில் மன தூய்மையுடன் இந்த கௌரி தசகத்தை படிக்கிறார் அவர்களுக்கு ஸ்ரீ பார்வதி தேவி வாக் பலிதத்தையும் சகல சம்பத்தையும் சிவ பக்தியையும் நிச்சயம் அருள்கிறாள் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆதிசங்கர விரச்சித ஸ்ரீ கௌரி தசகம். லீலா லப்த ஸ்தாபித லுப்த கில லோகாம் லோகாதீதைர்யோகி பிரந்த சிரமிருக்யாம் பாலாதித்ய ஸ்ரேணி சமான த்யுதி புஞ்சாம் கௌரி அம்பாம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பாம்புருஹாக்ஷி அகமீடே லீலா லப்த ஸ்தாபித லுப்த கில லோகாம் லோகாதீதை யோகி பிரந்தச்சிரமிருக்யாம் பாலாதித்ய ஸ்ரேணி சமான த்யுதி புஞ்சாம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி மகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி மகமீடே பிரத்யாஹார தியான சமாதி ஸ்திதி பாஜாம் நித்யம் சித்தே நிர்வ்ருதி காஷ்டாம் கலயந்தீம் சத்ய ஞானானந்தமயீம் தாம் தனுரூபாம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷிம் அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷிம் அகமீடே சந்திரா பீடானந்தித மந்தஸ்மித வக்த்ராம் சந்திரா பீடாலங்கிருத நீல லகபாராம் இந்திரோபேந்திராத்யர்ச்சித பாதாம் புஜயுக்மாம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே ஆதிக்ஷாந்தமக்ஷரமூர்த்திய விலசந்தீம் பூதி பூதி பூத கதம்ப பிரசவித்ரீம் சப்த பிரம்மானந்தமயீம் தாம் தடிதாபாம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே மூலாதாராதுத்தித வீத்யா விதிரந்திரம் சௌரம் சாந்திரம் வியாப்ய விஹார ஜ்வலிதாங்கீம் ஏயம் சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதனுஸ்தாம் சுகரூபாம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே நித்யசுத்தோ நிஷ்கலயேகோ ஜகதீஷ சாட்சி யஸ்ய சர்கவிதௌ சம்ஹரணே ச விஷ்வத்ராண க்ரீடனலோலம் சிவபத்னீ கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே யஸ்யா குக்ஷௌலீனமகண்டம் ஜகதண்டம் பூயோ பூய பிராதுரபூதுத்திதமேவ சார்தம் தாம்ரஜதாத்ரௌ விஹரந்தீம் கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே கௌரி அம்பா அம்புருஹாக்ஷி அகமீடே யஸ்ய மோதம் ப்ரோதமசேஷம் மணிமாலா சூத்ரே யத்வத்
कापि चरं चाप्यचरं च तामद्यात्मज्ञानपदव्या गमनीयां गौरीमम्बा अम्बुरुहाक्षि महमीडे गौरीमम्बा अम्बुरुहाक्षि अहमीडे नानाकारैश्शक्ति कदम्बैर्भुवनानि व्याप्य स्वैरं क्रीडति येयं स्वयमेका कल्याणीं तां कल्पलतामनतिभाजां गौरीमम्बा अम्बुरुहाक्षिम् अहमीडे गौरीमम्बाम् अम्बुरुहाक्षिमहमीडे आशापाशक्लेशविनाशं विददानां पादाम्बोजध्यानपराणां पुरुषाणां ईशामीशार्दाङ्गहरां तामभिरामां गौरीमम्बा अम्बुरुहाक्षिम् अहमीडे गौरीमम्बा अम्बुरुहाक्षिम् अहमीडे प्रातः काले भावविशुद्धः प्रणिधानात् भक्त्या नित्यं जल्पति गौरी दशकं यः वाचां सिद्धिं सम्पदमग्र्यां शिवभक्तिं तस्यावश्यं पर्वतपुत्री विदधाति तस्यां वश्यं पर्वतपुत्री विदधाति प्रातःकाले भावविशुद्धः प्रणिधानात् भक्त्या नित्यं जल्पति गौरी दशकं यः वाचां सिद्धिं सम्पदमग्र्यां शिवभक्तिं तस्यावश्यं पर्वतपुत्री विदधाति तस्यावश्यं पर्वतपुत्री विदधाति इति गौरीदशकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரால் அருளப்பட்டது. இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஐஸ்வர்ய கோலம் போட்டு நடுவில் ஐந்து முக நெய்தீபம் ஏற்றி வைத்து ஸ்ரீ கௌரி தசகம் பாராயணம் செய்ய கௌரி தேவியின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறலாம். கௌரியான பார்வதி தேவி பக்தர்களின் துன்பங்களை நீக்குபவள். யார் ஒருவர் காலை வேளையில் மன தூய்மையுடன் இந்த கௌரி தசகத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ பார்வதி தேவி வாக் பலிதத்தையும் சகல சம்பத்தையும் சிவ பக்தியையும் நிச்சயம் அருள் அப்படின்னு பலஸ்ருதி சொல்றது. அனைவரும் இந்நாளில் கௌரி தசகம் ஒருமுறை பாராயணம் செய்து குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.